ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சு மிக்ஸ்டு வெஜிடபிள் பை கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் பொட்டேட்டோ, ஒரு கப் ட்ரை கலர் கேப்சிகம், ஒரு கப் கேரட், ஒரு கப் கேபேஜ், அப்புறம் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பூண்டு, 1.5 இன்ச் அளவு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இது லைட்டாக வதங்கின உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ வதங்கிருச்சு, இதில் அதர் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கேரட், 1 கப் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் கேபேஜ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் சில்லி பொடி, 1.5 டீ மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரா பொடி, 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வேக வச்சுக்க போறேன். இப்போ 2 மினிட்ஸ் தான் இருந்துச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 6 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ முட்டையை பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. இதில் 80 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஃபைன் மிஸ்ட் ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 150 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 50 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க இதில் முட்டை சேர்க்காமல் தயிரையும் ஆயிலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு 2 மெத்தடில் வந்து இந்த பை கேக்கை பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வந்து ஓவனில், இன்னொன்று வந்து கடாயில் பண்ண போகிறோம். நான் பை கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பை ட்ரே எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதில் நான் இந்த பேட்டரை ஊற்றிக்க போகிறேன். பேட்டர் இந்த பேனில் வந்து பாதி அளவு ஊற்றியிருக்கேன். நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ட்ரெட்டட் மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். மொத்த டிஷ்ஷுக்கும் நான் 200 கிராம் ஸ்ட்ரெட்டட் மொசரெல்லா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 200 ட்ரேல ஆட் பண்ண மறந்துட்டேன், பரவாயில்ல. நீங்கள் பண்ணும்போது மறக்காம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சின்ன பேன் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே மொசரெல்லா. இப்போ இதோ ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த கடாயில் நம்ம பண்ணது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஹீட்டில் 1/2 hour வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த கடாயை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ்வை வந்து 3 வச்சுருக்கேன். இது 1/2 hour குக் ஆகட்டும், மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். 2 குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓவன்லேருந்து பை கேக் எடுத்தாச்சு. அதே மாதிரி பேனில் வச்ச கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் கட் பண்ணிடலாம். உள்ளே இது எப்படி இருக்கு? நம்ம பேனில் பண்ண கேக்கு கட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்ட் வெஜ் பை கேக் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.